ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா ஹவு டு ஓவர் கம் ஃப்ரம் போன் அடிக்ஷன். லைஃப்ல ஆன்சரே இல்லாத க்வெஸ்சனே இல்ல, அது மாதிரி தீர்வே இல்லாத பிரச்சனையும் இல்ல. எந்த ஒரு அடிக்ஷனா இருந்தாலுமே அது நம்மளோட ஓன் பேட்டில். நம்மளோட எல்லா பவரையும் யூஸ் பண்ணி எப்படி நம்ம அந்த பேட்டில் இருந்து வெளியில வரோம் அப்படின்றது தான் இம்பார்ட்டன்ட். சோ அதுக்கு வெரி ஃபர்ஸ்ட் என்ன தேவை அப்படின்னா நம்மளோட மைண்ட் செட். அதாவது இந்த அடிக்ஷன்ல இருந்து நான் கண்டிப்பா வெளியில வருவேன் அப்படின்ற மைண்ட் செட் எல்லாருக்கும் வந்துருச்சுனாலே கண்டிப்பா நம்ம இது எல்லாத்தையுமே வந்து ஓவர் கம் பண்ணி வரலாம். இதையும் தாண்டி நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய சில டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். The first one, உங்க மொபைல்ல இருக்க 18 plus pages ஆ இருக்கட்டும், channels ஆ இருக்கட்டும், magazines, DVD channels இது மாதிரி எது இருந்தாலுமே அத first remove பண்ணுங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் உங்க மொபைல்ல இல்லனாவே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு triggerness அப்படிங்கறது இருக்கவே இருக்காது. The second one is, நான் வந்து என் phone எல்லாமே remove பண்ணிட்டேன், நான் Amazonல product வாங்குறதுக்காக தான் போறேன், ஆனா அதுல வர்ற 18 plus ad தான் வந்து என்ன trigger பண்ணுது அப்படினு சொல்றவங்க எல்லாருக்குமே அதுக்கு ஒரு சொல்யூஷன்லும் அதாவது கேஃபிட்டீரியா, ஐஸ்கிரீம் பார்லர் அது மாதிரியான பிளேசஸ்ல போய் நீங்க பண்ணும் போது கண்டிப்பா உங்களுக்கு லோன்லினஸ் அப்படின்றது வராது, அதே சமயம் உங்களுக்கு ட்ரிகரும் வந்து இல்லாம இருக்கும். தி ஃபோர்த் ஒன், உங்களை சப்போர்ட் பண்ற, உங்களோட ப்ராப்ளம் தெரிஞ்சு அதுக்கு சொல்யூஷன் குடுக்கற குரூப் கூட வந்து எப்பவுமே ஜாயின் பண்ணிருங்க. பிகாஸ் நம்மளோட ப்ராப்ளம் வந்து யார்கிட்டயும் சொல்லாத வரைக்கும் தான் அது பெரிய விஷயமா தெரியும். ஒன்ஸ் நம்ம அதை யார்கிட்டயாவது ஷேர் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் கிடைக்குது அப்படின்னு தெரிய வரும்போது நமக்கு அந்த அடிக்ஷன் எல்லாம் வந்து பெரிய விஷயமா இருக்காது. சோ உங்களை சப்போர்ட் பண்ற அந்த குரூப் கூட எப்பவுமே நீங்க ஜாயின் ஆயிருங்க. தி ஃபிஃப்த் ஒன் இஸ், உங்களுக்கான பார்ட்னர்ஸ் வந்து சூஸ் பண்ணுங்க, அது ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, பர்சனல் லைஃப்ல இருக்க பார்ட்னர்ஸா இருந்தாலும் சரி. பிகாஸ் நம்ம ஒரு பார்ட்னர்ஸ் சூஸ் பண்ணும்போது நம்ம அவங்களை டேக் கேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அப்படி நம்ம அவங்களை டேக் கேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாலே நமக்கு அன்வான்ட் திங்ஸ் எல்லாம் வந்து ஞாபகத்துக்கு வராது. இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா நம்ம சூஸ் பண்ற அந்த பார்ட்னர் வந்து இந்த போன் அடிக்ஷன்ல அஃபெக்ட் ஆகாம இருக்கணும். இன்கேஸ் அவங்களும் அதுல அஃபெக்ட் ஆயிருந்தாங்கன்னா நமக்கு தேவையில்லாம அது பேட கிரியேட் பண்ணி கொடுத்துரும். சோ நம்ம சூஸ் பண்ற பார்ட்னர் எப்பவுமே நம்மள என்கரேஜ் பண்ணி மோட்டிவேட் பண்ற பார்ட்னர்ஸா இருந்தாங்கன்னா நம்ம சீக்கிரமா இதுல இருந்து வெளியில வந்துடலாம். தி சிக்ஸ்த் ஒன், உங்ககிட்ட இருக்க ரிஸ்கி பிஹேவியர்ஸ் எல்லாம் வந்து முதல்ல வெளியில எடுங்க. நிறைய பேர் சொல்ற ரீசன் என்ன அப்படின்னா எனக்கு லோன்லினஸா இருக்கு, டிப்ரெஷனா இருக்கு, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, எனக்கு கோவம் வரும்போது எல்லாம் தான் நான் வந்து இந்த மாதிரி போன் பிலிம் பார்த்து மாஸ்டர்பேட் பண்ணேன்னா எனக்கு அதுல இருந்து ரிலீஃப் கிடைக்குது அப்படின்னு சொல்ற எல்லாருமே ஃபர்ஸ்ட் அந்த ஆங்கர்ல இருந்து எப்படி ஓவர் கம் பண்றது அப்படின்னு பாருங்க. பிகாஸ் நீங்க அதுல இருந்து வெளியில வந்துட்டாலே கண்டிப்பா நீங்க சீக்கிரமா இந்த அடிக்ஷன் அப்படின்றது உங்கள்ட்ட இருக்கவே இருக்காது. The seventh one is therapist and counseling. இந்த ஸ்டேஜ் வந்து நான் ரொம்ப அடிக்ட் ஆயிட்டேன், என்னால வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படின்னு சொல்றவங்க மட்டும் ஃபாலோ பண்ணா போதும். தெரபிஸ்ட் அண்ட் கவுன்சிலிங் அப்படின்றது நம்மளோட மைண்டையும் பிசிக்கலாவும் சரி மென்டலாவும் சரி சேஞ்ச் பண்ணும். அப்படி நீங்க வந்து தெரபிஸ்ட் சூஸ் பண்ணும் போது அவங்களோட எஜுகேஷன் லெவல், அதாவது போனோகிராபி ஃபீல்ட்ல அவங்க எந்த லெவல் முடிச்சிருக்காங்க அப்படின்னு டீடைல்ஸ் எல்லாம் கேட்டுட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்பவுமே அடிக்டா இருக்கிற ஸ்டேஜ் தான், இல்ல நான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான் அப்படின்ற மாதிரி இருக்க எல்லாருமே நாங்க மேல சொன்ன அந்த 6 டிப்ஸ் மட்டும் யூஸ் பண்ணீங்கனாவே கண்டிப்பா இந்த அடிக்ஷன்ல இருந்து வெளியில வந்துடலாம். சோ நம்மளா பார்த்து எதையும் மாத்திக்கிற வரைக்கும் எதுவுமே மாறாது. ஃபர்ஸ்ட் நான் இதுல இருந்து வெளியில வருவேன் அப்படின்ற மைண்ட் செட் வந்து நீங்க கொண்டு வந்து இந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க லைஃப்ல நீங்களும் ஒரு பெஸ்டான கேரியரை சூஸ் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணுவீங்க. நாங்க சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறோம். அது வரைக்கும் எங்களோட சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா பண்ணுங்க. தேங்க்யூ.